வெயிட் நீ ஃபர்ஸ்ட் டெய்லி ரெகுலரா ஆபீஸ் போறியா இல்லையா எனக்கு அது சொல்லு. அவே கண்ணா பிளேஸ்ல தான் இருக்கறேன் பேக் இல்ல. என்ன கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் நீ ரெகுலரா ஆபீஸ் போறியா? பூசு மாதிரி ஏதா பேசிட்டே இருக்கா? நீ உண்மையா இரு ஃபர்ஸ்ட் என்கிட்ட. தலைவலிக்குதுன்னா வீட்டுக்கு வரியா? நீ யார அங்க மீட் பண்ணுன்னு சொல்லு ஃபர்ஸ்ட், அப்புறம் நான் சொல்றேன் அவளா இல்லையான்னு. சேனல் இன்னைக்கு நான் தனியா கேமரா புடிச்சிட்டு இருக்கேன். அப்படின்னா இதுல இருந்து உங்களுக்கு என்ன மாட்டேன்னு தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம தலைவரை தான் இன்னைக்கு பிராங்க் பண்ண போறோம். நான் செஞ்ச சாப்பாடு கேவலமா இருக்குன்னு சொல்லி என்னை வந்து ஏமாத்திட்டான். நான் வந்து அதை நம்பிட்டேன். ஸோ அதனால வந்து என்ன பண்ணி பழி வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் வந்து எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, சரி ஆஃபீஸ் போயிட்டு சூற டயர்ட்ல வரும்போது ஒரு பிராங்க் பண்ணா கண்டிப்பா நம்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்னா, ஐடியா வந்து கொஞ்சம் கேவலமான ஐடியா தான். என்னன்னா வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா, நீ வந்து ஆஃபீஸ் போல பொய் சொல்லாத அப்படின்னு என் ஹஸ்பண்ட வந்து நான் சந்தேகப்பட போறேன். அதுக்கு வந்து விவேக் எப்படி ரியாக்ட் பண்ண போறான்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் ரொம்ப இந்த வீடியோ பண்றதுக்கு லிட்டரலா நான் வந்து செம எக்ஸைட்டடா இருக்கேன். அவன் என்னதான் சொல்லுவான், என்ன பதிலாம் சொல்லுவான், எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு பாக்கணும். கேமராவை வந்து இப்ப வந்து விவேக் வரத்துக்குள்ள வந்து நான் எங்க தெரியுமா செட் பண்ண போறேன், தோ அங்க தெரியுதா மேல ஒரு அட்டை அண்ட் ஒரு கவரு, அங்கதான் வந்து ஒழிச்சு வைக்கலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏறி செட் பண்ணிட்டு நான் உங்களை மீட் பண்றேன். பாய். விவேக் இப்பதான் கால் பண்ணா வந்து நான் வந்து அப்பவே ஒழுங்கா பேசல. எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பக்கத்துல ஒரு ஏரியா போயிட்டு சொல்லிட்டு அங்க வந்துட்டு இருக்கேன்னா ஓகே அப்படின்னு நான் டப்புன்னு கட் பண்ணிட்டேன். அவன் இப்பவே நினைச்சிருப்பான் இவன் பைத்தியம் மட்டும் பேசுறாளே அப்படின்னு. தெரியல, விவேக் வந்துட்டான்னா நம்ம தலைவர் வந்து தெரிச்சுட்டு ஓடுவாரு. சோ அப்பவே தெரிஞ்சிடும் விவேக் வந்துட்டான்னு. பாப்போம், கேமரா தெரியல, பார்த்தா தெரியல. யாருறா ஓடுறாரு தலைவர், கார் சத்தம் கேக்குது. நீ வரன்னு தான் ஏன் டிராபிக்? ஏன் கண்ணுலிருக்கு தீப், சாப்பிட்டதா இருக்கா? இட்லி உப்புமா இருக்கு. இட்லி உப்புமா எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நீ கை கால்லாம் கழுவி ட்ரெஸ்ஸை மாத்து, அப்புறம் எட்டு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு டயர்டா இருக்கு. இருக்கு நீ ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்க? எப்படி முடிஞ்ச உயின் உயின் நல்லாதான் இருக்கு, டீ பார்த்துட்டு இருக்கேன். சரி போயிட்டு ஏதாவது எடுத்துட்டு வா, பசிக்குது எனக்கு. என்ன வேணும்? ஏதாவது எடுத்து கொடுறேன். இட்லி உப்புமா தட்டுறேன். இட்லி உப்புமா கூட. என்னாச்சு? என்ன என்னாச்சுன்னா என்னாச்சு எனக்கு? என்ன மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி உள்ள போய் ஸ்பூன் மட்டும் எடுத்துட்டு வாங்க. கையில சாப்பிட்டுடா. தலை வலிக்குது, எரிச்சலா இருக்கு. ஏன் எது தெரியல எனக்கு எரிச்சலா இருக்கு. நான் தாண்டி எரிச்சலா இருக்கணும், ஆபீஸ் போயிட்டு வரேன் டெய்லி. நீ ஆபீஸ் போறியோ எங்க போறியோ யாருக்கு தெரியும்? எங்க போறியோ நீதான் சொல்லணும். டெய்லி ஃபர்ஸ்ட் நீ ஆபீஸ் ரெகுலரா போறியா? உனக்கு இல்ல தம்பி.
லூசு அவன் இது இதை சாப்பிட வரான் இறக்காம சாப்பிடு பெட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க இன்னைக்கு அவன் வந்து இன்னைக்கு ஒரு 11:30 மணிக்கு ஃபோன் பண்ணி விவேகண்ணா இன்னைக்கு ஆபீஸ் வரலையா அப்படின்னு கேக்குறான். உன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னா காலையில ஏன் உன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தது? நைட்டு சார்ஜ் போடுறியானே? ஏன் நைட்டு உன் சைடு தானே சார்ஜர் வாங்கி வச்சிருந்த? போடலடி. ஏன் போடல? காலையில சார்ஜ் இருந்தது உன் ஃபோனு. போய் சொல்லாத. நீ ஆபீஸ் வந்தனா இல்லையான்னு வேணா நீ கேளு அவன்ட்ட புரியல ஆபீஸ் வந்தனா நீ வேற எங்க போவனானு அதான் நீ சொல்லு யாரையாவது பாக்க போனியா எனக்கு துரோகம் பண்றியா? சொல்லு, உண்மை சொல்லு. துரோகம் 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 துரோகம். கடவுள் தூங்கும் நேரம் பார்த்து சாத்தான் ஆடும் ஆட்டம். நீ சாத்தான் தானே? அப்ப நீ துரோகம் பண்றியா? சாத்தான் குழந்தையா? போச்சு அவனுக்கு எப்படி என் நம்பர் தெரியும்? உன்கிட்ட கேபிள் இருக்குல்ல, நீ அவன்கிட்ட சார்ஜர் வாங்குற? கேபிள் எடுத்துட்டு போறடி. கார்ல இருக்கா? நீ போய் சொல்ற. கார்ல இருக்க. நீ போய் சொல்ற. இப்போ எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. நீ ஏதோ என்கிட்ட இருந்து போய் சொல்லி மறைக்கிற. என்ன மறைக்கிற? நீ என்ன மறைக்கிற நீ சொல்லு. எனக்கு பிடிக்கவே இல்ல. உன் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி என்கிட்ட கேக்குறான் ஆபீஸ் வரல அப்படின்ட்டு 11:30 கேக்குறான். நீ சொல்ற பிளேஸ்லதான் வச்சுட்டு பேக்ல பிளேஸ்ல எப்பவுமே நீ கிரவுண்ட் ஃபுளோர் இதுக்கு போனா நீ பேக்ல பிளேஸ்ல தான் பேக் இருக்கும். உனக்கு ஏதாவது பேசினா தலைவலி வந்துருமே. நீ ப்ராமிஸ் பண்ணி நீ ஆபீஸ் தான் போனன்னு. ஆமா, நீ ப்ராமிஸ் ஆபீஸ் தான் போற. அதே பின்னாடி கேயில ப்ராமிஸ் பண்ற. டேய், சோத்து கேடி இது. இந்த சோத்து கேயில தான் ப்ராமிஸ் பண்ணோம். கை கட்டறேன். ஃபுல் டைம் ஆபீஸ்ல தான் இருந்தியா? ஆமாடி. நடுவுல எங்கயும் நீ போல. எங்கயுமே போறடியானே. இப்ப ஆபீஸே வரலன்ற. இப்ப நடுவுல போறியான்ற. அதுதான் டவுட்டா இருக்கு. நீ என்னமோ பண்ணிருக்கியோன்ட்டு. நம்ம கிடிக்கலாம் ஏதாவது பண்ணி. இப்ப ப்ராமிஸ் பண்ணு. போறேன்
சண்டை போடக்கூடாதா தப்பு பண்ணவன்ட்ட போய் கேளுடா. என்ன தப்பு பண்ணிட்டாங்க இப்போ? நீ போய் சொல்றன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. என்ன போய் சொல்லிட்டாங்க உண்ட? நீ சொல், நீதான் சொல்லணும். நீ நீ போய் ப்ராமிஸ் பண்ற, கரெக்டா ப்ராமிஸ் பண்ணு. கரெக்டா ப்ராமிஸ் என்னது? எங்க போறீங்க ரெண்டு பேரும்? டிண்டை நீங்க விட்டுட்டு போ. ஏ டிண்டை நீங்க வந்து விட்டுட்டு போடா. ஏ குடுறா. வேக் எங்க போற? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீ சொல்லு. கீழ போறேன். ஏ போவாதீங்க, டிண்டை நீங்க விட்டுட்டு வேணா நீ வேணா போய்க்கோ. என்ன சரி நான் விடுறேன் அவன. அவன் எப்படி வந்தானா நான் கூட்டு போயிடும். அவன் எப்படி வந்தானா கூட்டு போயிடும். படிக்கட்டு கழட்டி விடு. படிக்கட்டுலாம் கழட்டி விடு. சரிடா டிண்டை. இப்பெல்லாம் சொன்னா அவன் அப்படிதான் வருவான். யார் சொன்னாலும் கீழே போயிட்டுறேன். அப்படி சொன்னா நான் சொன்னாலும் தான் அவன் வருவான். தெரியும் என் மூஞ்ச பார்த்தா மூஞ்சில எழுதி விட்டிருக்கா? நீ பேசுறதுலயே தெரியுது நீ ஒரு மாதிரி மலிப்பி மலிப்பி பேசுற. என்ன சொல்லு? நான் என்ன சொல்லணும்? நீயே உண்மையை சொல்லு. என்கிட்ட என்ன போய் சொல்லிருக்கேன்னு சொல்லு. என்கிட்ட என்ன மறைச்சியோ அதை சொல்லு. உங்ககிட்ட என்னடி நான் மறைச்சேன்? அம்மா எப்ப பார்த்தாலும் பொய் தான், வாயில இருந்து பொய் மட்டும் தான் வருது வர வர. எப்பா உன் தொலை சத்தியமா தாங்க முடியல, நான் தலை வலிக்குதுன்னு வந்தேன். அப்ப தலை வலிக்குதுன்னா வீட்டுக்கு வரியா? எங்க போற? ரெண்டு வீட்டுக்கு போயிடுறேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கா? ஏன் ஒரு விஷயம் ஏதாவது உங்ககிட்ட நான் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உன்கிட்ட கேட்டா அதுக்கு நீ பதில் தான் சொல்லணும், சரியா? பதில் சொன்னா நீ வந்து ஒத்துக்க மாட்ற. நான் ஒத்துக்க மாட்டேன். நீ கேப்ப, நான் உன்கிட்ட கேக்குறேன், உண்மை சொல்லு அப்படின்னு நான் கேக்குறேன். ஏதாவது நீ சொல்றியா என்கிட்ட? அப்படியே மறைச்சிக்கிட்டேதான் நான் உட்காந்துருக்க. அன்னைக்கு உன் ஃப்ரெண்டோட அக்கா கல்யாணத்துக்கு போனல, அன்னைக்கு ஒரு உண்மை என்கிட்ட மறைச்சிருக்க. என்னன்னு யோசிச்சு சொல்லு. ஒண்ணும் இல்லடி, நல்லா யோசிச்சு சொல்லு. நான் உனக்கு எடுத்தும் குடுத்துட்டேன். அன்னைக்கு என்ன டேட்? என்னைக்கு கல்யாணத்துக்கு போனேன்? ரிசப்ஷன் போனேன். யோசிச்சு சொல்லு. ஃப்ரெண்ட்ஸோட போனேன், ஆனா என்கிட்ட ஒரு உண்மையை மறைச்ச. என்னன்னு சொல்லு. நீயே பிரேம் வீட்ல இருந்து கல்யாணத்துக்கு போயிட்டு கல்யாணத்துல இருந்து டைரக்டா இங்க வந்துட்டியா? நடுவில் நீ யாரையும் பாக்கல. யார பார்த்த? போய் சொல்லாத. யார பார்த்த?
அங்க கல்யாணத்துல நீ யாரையும் மீட் பண்ணல. ஆமா நிறைய பசங்க வந்திருந்தாங்க. பொண்ணுங்களை கேக்குறேன். ஏய் அங்கிக்கும் பொண்ணுங்களுக்கும் எனக்கு என்னடி சம்பந்தம்? அவங்க அவங்க கல்யாணத்துல அங்க உன் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்தா எனக்கு தெரியும். போய் சொல்லாத. ஏன் ஃப்ரெண்ட் வந்தா? ஆமா அங்க. ஆமா சிரிச்சு சிரிச்சு மழுப்பாத. எனக்கு ஒருத்தவங்க இன்ஸ்டால மெசேஜ் அமிச்சாங்க. என்னன்னு? உன்னை பாத்துட்டு ஒரு பொண்ணோட பாத்துட்டு. இது என்னடா புது பொருள் யாருக்கு? அந்த பொண்ணு மண்டபத்துக்கு வெளியில நின்னு பேசிட்டு இருக்கிறீங்க. என்ன என் ஃப்ரெண்டு கொஞ்சம் நிறைய மூடி வச்சிருப்பான், அதனால அவன் பொண்ணு நினைச்சாங்க போல. இதார இறங்கிட்டு வாழ்ந்தா உங்கூடதான் வாழ்ந்த பாக்குறவங்கள பைத்தியக்காரங்கள. உண்மை சொல்லு. இப்ப சொல்ற பொண்ணு பையன் நிறைய முடி வச்சிருப்பா, அதனால பொண்ணுன்னு ஃப்ளோல சொல்றடி. ஐயே யாரும் இல்லடி அந்த மாதிரி. அங்க நீ எந்த பொண்ணுமே மூண்ட பேசலையா? யா எந்த பொண்ணுமே பேசல, எக்ஸெப்ட் அவங்க அக்காவை தவிர. மேடையில இருந்தாங்க, அவங்க அக்கா பேசுறாங்க என்கிட்ட. போய் சொல்ற விவேக், நீ மழுப்பி மழுப்பி இழுச்சு இழுச்சு பேசி என்ன டைவர்ட் பண்ற. அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க பேசுறத பார்த்தா. எப்படியா அப்பட்டவங்களதான் உயிர்ந்துருவாங்க? இது வரைக்கும் நான் கேக்குற கேள்விக்கு ஒரு பதில் கரெக்டா சொன்னியா? எல்லாம் மழுப்பல் மழுப்பல் பதில் தான் வருது. எங்க போற? எங்க போற? பாத்ரூம் போற. போய் போய் பாத்துக்கியா யாரா இருக்காங்களே ஃபர்ஸ்ட். பாத்ரூம் போகும்போது கூட எப்ப பார்த்தாலும் போன் தான். போன் வச்சுட்டு பாத்ரூமே போக மாட்டியா வாழ்க்கையில? வாங்கினதுல இருந்து வாங்கினதுல இருந்து பாத்ரூம் கையுமா இருக்கியா? யார் அவன் இவ்ளோ டென்ஷன் ஆவறானே? டேய் என்னடா பொறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறேன். நீ தான் பிரச்சனை. நீ போய் சொல்றதுதான் பிரச்சனை. என்ன போய் சொல்றாங்க? நீ வந்து இன்னைக்கு ஆபீஸ் போனன்றதே ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய இது. அப்புறம் நீ அந்த கல்யாணம் கல்யாணத்துக்கு அவங்க அக்கா கல்யாணத்துக்கு போனப்ப நீ வந்து ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்த. ரெண்டு பொண்ணு கூட பேசினேன். நடந்திருக்கு. ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு சொல்றேன், வெயிட் பண்ணு. நான் சாப்பிட்டு இருக்கும் போது தம்பி இலை எடுக்கவா அப்படின்னு சைட்ல இருந்து கேட்டாங்க. சத்தியமா சொல்ற, அவங்களும் ஒரு பொண்ணு தான். ஜோக் பண்ணி காமெடி பண்ணி என்ன டைவர்ட் பண்ணாத. இல்ல மண்டபத்துக்கு வெளியில என்ட்ரன்ஸ் கிட்ட அந்த பன்னீர் தெளிச்ச பொண்ணு கூட ஏதாவது பேசிருக்கலாம். நல்லா யோசி. பன்னீர் தெளிச்ச பொண்ணு பேசவே இல்லை. பன்னீர் சைடே போகலடி. நானு அப்படியே நேரா போயிட்டேன். என்னையும் அப்படி போய் என்ன கீழ்பாக்குல சேர்த்துட்டு நல்லா ஜாலியா ஊர் சுத்து. சரியா? அதுக்குதான் ஆசைப்படுற. தெரிஞ்சிச்சுல என்ன பத்தி? அவ்வளவுதான் விடு. என்ன பத்தி தெரிஞ்சிச்சுல? அப்ப உண்மை ஒத்துக்கிற. நான் சொன்னதெல்லாம் சொன்னதை ஒத்துக்கல. ஆனா உனக்கு என்ன பத்தி தெரிஞ்சிச்சுல? தெரிஞ்சிச்சு. அவ்வளவுதான் விடு. அது எப்படி விட முடியும்?
மனுஷங்க நடந்தாங்களா வயிற்றவங்க நடந்தாங்களா நெக்கு சிரிப்பே வரல உண்மை சொல்றதுக்கு என்ன வே அவ்வளவுதான் பாருடி என்ன பண்றோம் பாருடி அவனையும் பிச்சை எடுக்க கூட்டு போ இவன் கத்துனதுலயே நான் ரிவீல் பண்ணிட்டு ஒத்துக்கோ இந்த சவுண்ட்லதான் நீ வந்து தப்பிச்சுட்ட நீ வரத்துக்கு முன்னாடியே அப்போல இருந்து ஒரு 3 மணி நேரம் இருக்கும் நினைக்கிற ஃபுட்டேஜ் போ 3 மணி நேரம் இருக்காது 2 மணி நேரம் அலையாது இருக்கும் பைத்தியத்தின் உச்சகட்டம் நாளைக்கு போலான்னு யோசிச்சுட்டேன் ஓகே சூப்பர் நான் வந்து
எதிர்பார்த்த அளவுக்கு போச்சான்னு தெரியல, பட் ஆனா ஏதோ பண்ணிருக்கேன். இது ரிவீல் ஆனதுக்கு ஒரே காரணம், முழுக்க முழுக்க ஒரே காரணம் வந்து இந்த இவன் தான். விவேக் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்ச உடனே அவனும் பேக்ரவுண்ட்ல ஒரு குட்டி விஷயம் விஷயம் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா கூட உடனே ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லிடுவான். ஸோ வந்து அப்பேற்பட்ட நல்ல ஜென்மத்தை நான் ஏன் டவுட் பட போறேன். மை ஜென்மம். ஓகே பாய். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய். பாய் சொல்லிருங்க என் பேரும். ஓகே பாய். Until then signing off from now. சூப்பரா பிளான் பண்ண கேட்டா பாத்தீங்களா, அடுத்த பிராண்ட்ல நம்ம சந்திக்கிறோம். Until then signing off from Vital Deepika. Official. Bye. Okay, bye.